Hello friends, welcome to this video. In the video, the new fee structure for Mbbs and BDS admission in 2022. This is what we talk about. Now, Justice K. Vengatraman Committee and the panel proceedings study, the fee structure of the computer Majidan. So, Mbbs, BDS admission in the first current year, fees only increase. எப்படி பார்த்தா ஓவராலாக சொல்கிறேன், ஓவரால் இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னா மினிமம் 35,000 ருபீஸ், மேக்ஸிமம் 1 லேக், இந்த ரேஞ்சில் தான் கூடுது. மினிமம் மேக்ஸிமம் இது ஓவரால். இப்போ ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஒன்று செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இன்னொன்று பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இந்த ரெண்டாக பிரிப்போம். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, இப்போ மினிமம் மேக்ஸிமம் இது பெரிய சொல்கிறேன். இப்போ ரெண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜி அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று வந்து எஸ்ஆர்எம், திருச்சி மெடிக்கல் காலேஜ். இது என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த கரண்ட் இயருக்கு அட்மிஷன் எம்பிபிஎஸ்க்கு 4.5 லேக் பெர் இயர் வாங்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் 55,000 ரூபா கூடிடுச்சு. அப்போ போன வருஷம் என்ன வாங்கியிருக்காங்க, 2021 எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா 3.95 லேக் தான் வாங்கியிருக்காங்க வருஷத்துக்கு. பட் இந்த வருஷம் அவங்க 4.5 லேக் பெரிய வாங்குறாங்க. இதுதான் ஹையஸ்ட்டு. எது லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். இவங்க போன வருஷம் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 4.6 லேக் போன வருஷம் ஃபீஸ் பெரிய வாங்கினாங்க. இப்போ இந்த வருஷம் 4.3 லேக்ஸ் தான் வாங்குறாங்க, அதாவது 430,000 வாங்குறாங்க. அப்போ போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமாரனை பொறுத்த வரைக்கும் 35,000 குறையுது. அப்போ எது ஹையஸ்ட் ஃபீஸ்ன்னு பார்த்தா 4.5 லேக், அது எங்கே இருக்குது, எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் பெரிய இருக்குது. லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4.3 லேக் வந்து முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெரிய கொடுத்தாங்க. சரி, வாட்டர் போட்டு அதர் சிக்ஸ்டின் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக சொல்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, என்ஆர்ஐ இருக்குது, லேப்ஸு என்ஆர்ஐசிக்கு 4 கேட்டகரி. எந்த கேட்டகரி இப்போ இந்த 4க்கும், அதே மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓசி பிசி எம்பி ஆராக இருந்தாலும் சரி, ஃபீஸ் எப்படி ஜென்ரலாக கூடியிருக்கு, 35,000 to 1 லேக் கூடியிருக்கு. இப்போ இந்த 16 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தா, போன வருஷத்தை விட 2021 விட இந்த வருஷத்துக்கு 50,000 ருபீஸ் கூடுது. இது ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இன்க்ரீஸ்ட் பை 50,000 ருபீஸ். புரியுச்சா? அதுக்கு அப்புறம் இந்த 16 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கூடியிருக்கு, கூடலை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 13.5 லேக் பெர் இயர். இது மேனேஜ்மெண்ட் கோட்டா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பெர் இயருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 13.5 லேக் பெர் இயர். சரி, இதையே என்ஆர்ஐக்குன்னு எவ்வளோ வாங்குறாங்கன்னா 24.5 லேக், 24 லேக்ஸ் 50,000 அவ்வளோ வாங்குறாங்க. இது என்ஆர்ஐக்கு. இதையே என்ஆர்ஐ லேப்ஸ் சீட், இப்போ என்ஆர்ஐ வந்து சீட்ஸ் லேப்ஸ் ஆகி ஜென்ரல் பூல் மாற்றுவாங்க, அந்த லேப்ஸில் என்ஆர்ஐ சீட் ஆகியிருந்தால் அதுக்கு வந்து 21.5 லேக் பெரிய வாங்கினான். இதை 4 கேட்டகரி சொன்னேன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ஆர்ஐ சீட். அப்போ கவர்மெண்ட் கோட்டான்னு பார்த்தா 50,000 ரூபா கூடிச்சு ஃபீஸ் போன வருஷத்தை விட, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 50,000 ரூபா. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சிஸ்டின் காலேஜ் கொடுத்துருக்காங்க. சரி, இதே நான் பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, நான் 2 யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி சமயபுரம், இன்னொன்று வந்து வெங்கடேஸ்வரன் மெடிக்கல் காலேஜ். இது யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் என்ஆர். கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 4 லேக் பெரிய, இதையே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 16.20,000 பெரிய.
இது என்ஆர்ஐ கோட்டை வந்தால் 29.4 lakh per இயர். லாஸ்ட் என்ஆர்ஐ இருந்தால் 25.80 lakh. இது வந்து இந்த ரெண்டு ஸ்டேட் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு ஒன்றி இந்த நாலு யூனிட்டை. ஸோ மினிமம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா 4 lakh per இயர் கட்டணும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தால் 16.2 lakh, அதாவது 14,20,000 பெரிய நமக்கு ஃபீஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ஃபீஸ் கூட இன்க்ரீஸ் ஆச்சு எப்போ இந்த கரண்ட் இயருக்கு அட்மிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ். அப்போ ஓவரால் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, மினிமம் 35,000, மேக்ஸிமம் 1 lakh. ஆனால் ப்ரைவேட்டுக்கு வந்து போகும்போது, செல்ஃப் ஃபினான்சிங் போகும்போது அவங்க காலேஜை பொறுத்து மாறுது. இதுதான் அப்போது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஹையஸ்ட் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜ் எதுனா எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜ், 4,00,000 ரூபா வருஷத்துக்கு. லோயஸ்ட்டாக வாங்கக்கூடியது உத்துக்குமரன், 4.3 lakh பெரிய. இது வந்து இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. மற்றவங்க புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா வந்தால் 50,000 ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13.50 lakhs. சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.